हेलो फ्रेंड्स, वेलकम टू सरिगमास किचन। नम्ब इनिकी पाक पोर रेसिपी रोम्ब सूपरान सुवयान हेल्तियान लड्डू दांग पाक पोरों। नम्ब वीटल अरक्कूडिय सत्तु मावु इरुक्किल्लिंगला अद वेच्चु दांग नम्ब ओरु लड्डू सेय्य पोरोंग। கடைகளிலையும் நமக்கு இந்த மாவு கிடைக்குதுங்க, நம்ம அதை வச்சோம் இந்த லட்டை பிடிச்சுக்கலாங்க. வாங்க சத்து மாவு லட்டு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கிறேங்க நான், அதில் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி பருப்பு போட்டு நான் வறுத்துக்க போகிறேங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம முந்திரி சேர்த்துக்கலாங்க. முந்திரி நல்லா ஒரு அளவுக்கு பொன்னிறமாக வந்த உடனே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. நான் அதே கடாயிலேயே சத்து மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. அதை நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க. மாவு வந்து நல்லா கையில் தொட்டால் சூடாக இருக்கணுங்க. அந்த அளவுக்கு நமக்கு வறுபட்டால் போதும், அப்போவே உங்களுக்கு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருங்க. மாவுலேருந்து இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. மாவும் நல்லா சூடாக இருக்குது, இது கரெக்டான பதம். இப்போ அடுத்ததான் ஒரு கப்பு சத்து மாவுக்கு அரை கப்பு அளவிற்கு நான் வெல்லம் எடுத்துக்கிறேங்க. வெல்லம் வந்து நான் இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் வெல்லம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வெல்லமும் மாவும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பிறகு சூடு ஆறினதும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. எதுக்காக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நல்லா நமக்கு மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், அப்புறம் வெல்லமும் மாவும் வந்து நல்லா கலந்துருக்கோங்க பரவலாக. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நம்ம மிக்சி ஜாரில் சும்மா ஒரே ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டோங்க. அடுத்ததான் முந்திரி பருப்பு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க. பிறகு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. உங்களுக்கு மாவுக்கு எவ்வளோ நெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு உருண்டைகள் பிடிக்க போகிறேங்க. எனக்கு ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு அளவிற்கு நெய் தேவைப்பட்டுச்சுங்க. நல்லா பிடிச்சு பாருங்கள், பிடிக்க வரலைன்னா திரும்பவும் நெய் சேர்த்து நம்ம உருண்டைகளாக பிரிச்சுக்கலாங்க. நெய் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பால் கூட சேர்த்து இந்த உருண்டைகளை நம்ம பிடிச்சுக்கலாங்க. பால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வராது, நெய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் வரும். அதுக்காக நம்ம வந்து நெய் சேர்க்குறோங்க. நல்லா கொஞ்சம் இளன் சூட்லேயே நம்ம வந்து லட்டு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பார்த்திங்களா லட்டு. இதெல்லாம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நான் இந்த மாதிரி எல்லா லட்டுமே பிடிச்சு எடுத்துக்க போகிறேங்க. மாவு கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா திரும்பவும் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக சூடுபடுத்திட்டு உருண்டைகளை பிடிங்க, நல்லா ஈஸியாக வருங்க. நம்மளுடைய சத்து மாவு லட்டு ரெடி. நம்ம எவ்வளோ சுலபமாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு ஒரு லட்டு பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பற்றி ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.